நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி துறையை ஊக்குவிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இணைய கருத்தரங்கில் நேற்று பேசிய மோடி, பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் தனியார் துறையினர் முக்கிய பங்காற்றவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். ராணுவ தளவாடங்களை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது என்றும் அவர் கூறினார். இந்தியா சுதந்திரம் அடைந்தபோதே ராணுவ உற்பத்தி துறையை மேம்படுத்தும் திறன் இந்தியாவுக்கு இருந்ததாகவும் ஆனால் இதில் போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். ராணுவ உற்பத்தி துறையில் 74% அளவுக்கு அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். साथियों, मेरा मानना है कि इन कदमों से भी अधिक महत्वपूर्ण है रक्षा क्षेत्र में देश में एक नई मानसिकता हम सब अनुभव कर रहे हैं। एक नई मानसिकता का जन्म हुआ है। आधुनिक और आत्मनिर्भर भारत के निर्माण के लिए रक्षा क्षेत्र में आत्मविश्वास की भावना अनिवार्य है। पहली बार इस सेक्टर में 74% तक FDI ऑटोमेटिक रूट से आने का रास्ता खोला जा रहा है। यह नए भारत के आत्मविश्वास का परिणाम है। இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாட உற்பத்தி துறையில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் இதற்காக வரைவு திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தளவாட கொள்முதல் விதிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி துறையில் முதலீடு செய்ய அனைவரும் முன்வர வேண்டும் எனவும் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.